சென்னை மாநகராட்சி 23வது வார்டில் திமுக கூட்டணி சார்பில் மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர் எஸ்ஏ ஷேக் முகமது அலி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சென்னை மாநகராட்சி 23வது வார்டில் திமுக கூட்டணி சார்பில் மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர் எஸ்ஏ ஷேக் முகமது அலி போட்டியிடுகிறார். அவர் இன்று தனது வார்டுக்குட்பட்ட திருநீலகண்ட நகர், சக்திவேல் நகர், தமிழன் நகர், மகாவீர் கார்டன், பாலாஜி நகர் பகுதிகளில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பாதாள சாக்கடை வசதி, மழைநீர் வடிகால் வசதி உள்ளிட்டவை உரிய முறையில் சீரமைக்கப்படும் என்றும், பொதுமக்களின் அனைத்து பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எஸ்ஏ ஷேக் முகமது அலி வாக்குறுதி அளித்தார். மேலும் பல்வேறு வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை மக்களுக்கு வழங்கி உதய சூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அடிப்படை பிரச்சனைகளை முன்வைத்து வாக்குறுதிகளை வைத்து இந்த தேர்தலை சந்திக்கிறேன். குறிப்பாக இந்த பகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி, தரமான சாலை, தரமான குடிநீர், தரமான தெருவுகளுக்கு அதிமுக ஆட்சி காலத்திலே ஏற்படுத்தப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம் இதுவரை நிறைவடையவில்லை, முடிவடையவில்லை. அதை நான் வந்தவுடன் உடனடியாக செய்து முடிப்பேன் என்ற வாக்குறுதிகளை முன்வைத்து இந்த தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன்.